கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் சிறப்பாக நம்மிடையே பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றவும் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கிற நமது திருமண்டலத்தின் துணைத் தலைவர் அருள் திரு பென் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை பேராலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்பொழுதும் இந்த நிகழ்வுக்கு துவக்கமாக பேராலய இணையாயர் அருள் திரு ஐயா அவர்கள் துவக்க ஜபம் செய்வார்கள் கருத்தூரிடத்திலிருந்து எனக்கு தாசை வரும் தருமையான இந்த காலை வேலைக்காக நாங்கள் என்று செலுத்துகின்றோம் இதனால கூட நாங்கள் ஒருமித்து கூடுவதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக கிருபைகளுக்காக இந்த நாளிலும் கூட நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தேசத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பற்றை இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஒற்றுமையோடு அப்பா பறைசாற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கின்றேர் இந்த நாளிலும் கூட எங்களுடைய பேராயல் சார்பாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் கத்தர் கொடுத்த அந்த விடுதலையின் அடையாளத்தை இந்த நாளிலும் கூட ஏற்றி மகளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தாரும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவர் அப்பா ஒவ்வொருவரையும் நல்ல விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பி நல்ல சட்டங்களை கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தந்து ஆண்டவர் நீர் ஆளுகை செய்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நாளில் கூட திருச்சபை மக்களாக இணைந்து உம்மிடத்திலே நாங்கள் நன்றி செலுத்தவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்களும் எங்களுடைய நாட்டு மக்களும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கூட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகின்றோம் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவுற்றுமாக ஆண்டவருடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று கூட எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வென்றோம் அன்பின் ஆண்டவரே ஆமேன் நாம் யாவரும் இணைந்து இருநூற்றி அறுபத்தி ஏழாம் கீர்த்தனை தாசரே இத்தருணியை அன்பாய் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம் தரணியை அன்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோம் நேசமாயே சுவை கூறுவோம் அவரை காண்பிப்போம் மாவீருள் வெளிச்சம் வீசுவோம் தாசரே இத்தாரணியன்பாய் ஏ சுவுக்கு சொந்தமாக்குவோம் வரு பாரம் சுமந்தோரை வருந்தியன்பாய் அழைத்திடுவோம் உரி தாயே சுபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே தாசரே இத்தரணியை அன்பாய் ஏ சொந்தமாக்குவோம் பசியுற்றோர்க்கு பினியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம் உசீத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே தாசரே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம் போருக்கவோ நாக்கஷ்டத்துக்குள் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே தாசரே இத்தாரணியை அன்பாய் ஏ சுவுக்கு சொந்தமாக்குவோம் ிய தேசமாது சோமணிகள் வீந்த யொழிக்குள் வரவளை போம் சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சீரந்திலங்கிட தாசரே இத்தரணியை அன்பாய் சுவுக்கு சொந்தமாக்குவோம் மார்க்கம் தப்பி நட போரை சத்திய வந்திட சேர்த்திடுவோம் ஊக்கமாக ஜேபித்திடுவோம் நாம் உயன்றிடுவோம் நாம் உழைத்திடுவோம் நாம் ஜெயித்திடுவோம் தாசரே, தரணியன்பாய் ஏ சுவுக்கு சொந்தமாக்குவோம் இப்பொழுதும் நமது இந்திய தேசத்தின் தேசிய கொடியை நமது திருமண்டலத்தின் துணைத் தலைவர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள் பொழுது யாவரும் இணைந்து கொடி பாடல் பாடும் மணி கொடி பாரே அதை தாழ்ந்து பணி ी तीग திருமறையிலிருந்து ஒரு பகுதியை படிக்க கேட்போம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் ஆண்டவர் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத் துறவைக் கடந்து குப்பைமீட்டு வாசலுக்கு வந்து எருசிலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகவிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் ஆண்டவரின் கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்பதே படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று கடவுளுக்கே மாற்றி உரித்தாக இப்பொழுதும் இன்றி நாளுக்குரிய சிறப்பு செய்தியை திருமண்டல துணைத் தலைவர் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் விலையேறு பெற்ற நாமத்தினாலே கூடியிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பேராயத்தினுடைய பேராய தந்தை அவர்களுக்கும் பேராயத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மனதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வேளையில் எழுபத்தி நாலாவது குடியரசு தின விழாவை ஆண்டருடைய கிருமையினாலே இந்த ஆலய வளாகத்திலே நாம் அனுசரிப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையாக காணப்படுகிறது நம்முடைய தேசம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு துதிப்போம் அந்த நடைமுறை சட்டம் இன்றைய வரைக்கும் அனைவருக்கு பயனுள்ள காரியங்களை செய்து வருவதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம் நம்முடைய இந்திய தேசம் இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு சமூக கட்டமைப்பு சமயம் இப்படி பல்வேறு நிலைகளிலே தன்மை உடையதாக இருந்தாலும் இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து செயல்படுவது அது ஆண்டருடைய சுத்த கிருமையாக காணப்படுகிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல பண்புகளிலே இந்திய தேசம் வளர்கின்ற போது நிச்சயமாகவே நம்முடைய நாடு ஒரு செழிப்பு மிக்க ஒரு நாடாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனாலும் இந்த வேளையிலே இந்திய சந்திக்கின்ற சீரழிவுகளை நாம் சீர்தூக்கி பார்ப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது ஒருபுறம் இந்திய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் நம்முடைய இந்திய தேசம் பலவிதமான காரியத்தினாலே சீரழிந்து வருவதை நாம் அறிந்திருக்கின்றோம் கலப்படம் கறுப்பு பணம் ஊழல் தீண்டாமை சகிப்புத்தன்மை இல்லாதது வாக்குவாதம் அடிப்படைவாதம் இப்படி பல்வேறு மூல காரணங்களினாலே தங்கணக்கென்று ஒரு கொள்கையை வைத்து இந்திய தேசத்தினுடைய சீரழிவை செய்து வருவதை நாம் கண்டிருக்கின்றோம் இது மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதை குறித்து நாம் பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் கலப்படம் என்பது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அதன் ஊடாக பயணித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒருபுறம் பணம் குமிந்திருக்கிறது ஒரு புறம் பணம் இல்லாமல் மக்கள் தவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய தேசத்திலே நாம் சந்திக்கின்ற சீரழிவாக காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த வளாகத்திலே கூடி வந்திருக்கின்ற நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் ஆய்த்தப்படுகின்றேன் அதற்கு ஆதாரமாக நம்முடைய தென்னை இந்த நாளிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதியை தான் நாம் படிக்க கேட்டோம் நிகமையாக இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வசனங்களிலே மிக அழகாக தெளிவாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பட்டணம் அநேக மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்த ஒரு பட்டணம் ஆனால் இப்போது அது சீரழிந்து காணப்படுகிறது இந்த பட்டணம் சீரழிந்து காணப்படுவதை பல நபர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள் பல நபர்களுக்கு அந்த சீரழிவு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை ஆனாலும் அரசு அரண்மனையிலே ஆண்டவருடைய பணியை செய்து வந்திருந்த நிகைவாக்குள் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னுடைய பட்டணம் என்னுடைய தேசம் சீரழிந்து இருக்கிறது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்ததை இந்த பகுதியின் வழியாக நாம் காண்கின்றோம் நிச்சயமாகவே அதுதான் நம்முடைய காரியத்தை சீர்படுத்துவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது முதலாவது நிகழ்மையாக செய்த ஒரு காரியம் இந்த சீரழிவை பார்த்து இந்த சீரழிவை சீராக்குவதற்கு ஆண்டவருடைய துணை மட்டுமே முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடியதை காண முடிகிறது பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கின்ற போது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேசம் எப்போதெல்லாம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ இந்த சீரழிவினுடைய செய்திகளை நாம் பார்க்கின்றோமோ கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு ஆண்டவ தந்திருக்கின்ற விலையேற பெற்ற ஒரு வாய்ப்பு என்னவென்றால் நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்க வேண்டும் என்பதுதான் முழங்காலுக்கு முன்பாக எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு சவாலும் நிலைத்திருக்க முடியாது என்பது நம்முடைய வாழ்வினுடைய அனுபவத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கின்றோம் நீங்களும் நானும் தேசத்துக்காக ஜபிக்கின்ற போது நீங்களும் நாளும் இப்படிப்பட்ட தேசத்தில் சீரழிக்கின்ற இந்த காரியங்கள் சீரழித்து கொண்டே இருக்கிறதே இதனால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உங்களுடைய ஒத்தாசையை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது சீர்குலைக்கப்பட்ட காரியங்கள் சீராக்கப்படும் என்பது தான் இந்த நெகாம்பியா புஸ்தத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கின்ற உண்மையாக இருக்கிறது ஆகவே முதலாவது நான் உங்களுக்கு சொல்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால் நாம் எதிலையும் சோர்ந்து போய்விடாத படிக்கி எந்த சூழ்நிலையிலும் நாம் குன்றிவிடாத படிக்கி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஜப தாளந்துகளை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து தந்திருக்கின்ற ஜப வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவோம் தேசத்துக்காக கதறுவோம் தேசத்துக்காக நாம் ஜபிப்போம் இந்த சீரழிவை அப்புறப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜபித்தால் மட்டும் போகாதது இந்த காரியங்களை செயற்படுத்துவதற்கு நீங்களும் நானும் ஒரு முயற்சி ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் சுயம்பலத்தினாலே அந்த காரியத்தை நாம் செய்ய இயலாது கடவுளுடைய ஆற்றல் நம்மளுக்குள்ளாக வருகின்ற போது இப்படிப்பட்ட சவால்களை துணிவோடு சந்தித்து அப்படிப்பட்ட காரியங்களை இடத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது நலமான ஒரு காரியமாக உங்களுடைய காரியத்தை நிமித்தமாக எத்தனை பாதிப்புகள் உங்களுடைய காரியத்தை நிமித்தமாக எத்தனை விளைவுகள் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே நாம் செல்வதற்கு ஆண்டருடைய ஆற்றல் நம்மளுக்கு பலனாக்க இருக்கிறது இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் யார் அதனை போய் சொல்ல முடியும் ஒருவர் தவறு செய்கின்றார் அந்த தவறை யார் கேட்க முடியும் அந்த தவறை தட்டி கேட்பதற்கான தைரியம் ஆற்றல் எனக்குள்ளாக இல்லையே என்று சொல்லி பார்த்து பார்க்காத போல நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற சில குறைகள் இருக்கிறது இதை கவுன்சிலர் இடத்திலே சென்று அதை சொன்னால் அது சீராக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவர் பெரிய அரசியல் புலத்தோடு காணப்படுகின்றார் அவருக்கு பின்பாக ஒரு பெரிய பலன் இருக்கிறது நாம் எப்படி போய் சொல்ல முடியும் என்று சொல்லி பார்த்து பார்க்காத போல இருக்கின்றோம் ஆனால் ஆண்டருடைய ஆற்றல் உங்களுக்குள்ளாக்கே எனக்குள்ளாக்க இருக்கின்ற போது அந்த தைரியத்தை ஆண்டவர் தருகின்றார் நம் அந்த தைரியத்தை பெற்று நிச்சயமாகவே நாம் நேராக சென்று அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் ஆற்றலை பெறுங்கள் கடைசியாக பார்க்கின்ற போது அனைவருமாக இணைந்து செயல்படுங்கள் இங்கே படிக்கின்ற போது வந்து மூன்று நாள் தங்குகின்றார் பன்னிரெண்டாவசனத்தை பார்க்கின்ற போது நான் சில மனுஷரை கூட்டி கொண்டு ராத்திரியிலே அங்கே அழகாக சுற்றி பார்க்கின்றார் இதை எப்படி நாம் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு சர்வே அங்கே எடுக்கின்றார் அந்த சர்வேயினுடைய ரிப்போர்ட்டில் ஒரு நம்பிக்கைக்குரிய சில மனிதர்களை அவர் தேர்வு செய்கின்றார் அவர்களும் அவரோடு இணைந்து செயல்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் அந்த ஆற்றலை செயல்படுத்துவதற்கு நாம் எப்படி செய்யப்போகின்றோம் என்பதை கலந்து ஆலோசித்து அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே வருகின்ற தன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் செல்கின்ற போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரிடம் வாருங்கள் ஆற்றலை பெறுங்கள் அனைவருமாக இணைந்து செயல்படுங்கள் அப்படியாக நாம் செயல்படுகின்ற போது நிச்சயமாகவே எந்த காரியத்துக்காக இந்திய தேசம் குடியரசு தன்மையை தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்ததோ அதை நாம் நிறைவேற்ற முடியும் இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான பொறுப்புகளை ஆண்டவர் நம்மிடத்திலே தந்திருக்கின்றார் அந்த பொறுப்பை நம்மிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார் நீங்களும் நானும் மௌனமாக இருக்கின்ற போது அந்த பொறுப்பு நிச்சயமாகவே நிறைவேற்றப்படாது காற்றிலே கரைந்து போகின்ற ஒரு தன்மைக்குள்ளாக போய்விடும் ஆனால் அந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பை நாம் அனைவருமாக இணைந்து செயல்படுகின்ற அந்த சூழ்நிலையில நிச்சயமாகவே நம்முடைய தேசம் ஒரு வெற்றியுள்ள தேசமாக அனைத்து மக்களும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு தேசமாக காணப்படும் அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவன் நமக்கு சதா தந்து நம்மை வழிநிறுத்தும்படியாக உங்களை மிகுந்த அன்புடன் வாழ்த்துகின்றேன் கத்தருடைய கரம் தொடர்ந்து மோடு கூட இருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாத்து பராமரிப்பதாக ஆமை தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய மன்றாட்டு ஜபத்தை அருள் திரு வெலிங்டன் ஐயா அவர்கள் எடுக்க நிறைவு ஜெயபத்தி அருள் திரு அவர்களும் ஆசிர்வாதத்தை நம்முடைய துணைத்தலைவர்களும் வழங்குவார் ஜிபிப்போம் இறுக்கம் நிறைந்த ஆண்டவரே உம்முடைய அளவற்ற அன்பின் கரம் எங்களுடைய நாட்டோடு கூட இருந்து கடந்த காலங்களிலே எங்கள் திருநாடு பெற்றுக்கொண்டு வளர்ச்சி முன்னேற்றம் நன்மையின் ஈவுகள் எல்லாவற்றுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த நாட்டினுடைய குடிமக்களாக்கு இந்நாள் வரை நாங்கள் பெற்று வருகின்ற அனைத்து உரிமைகளுக்காக நன்மைகளுக்காக உமை நன்றி செலுத்துகிறோம் துதி செலுத்துகிறோம் தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரே குடி உரிமைக்காகவும் தங்களை அர்ப்பணித்து கொண்டே தேச தலைவர்களையும் தியாகிகளையும் எங்களுடைய முன்னோர்களையும் நன்றியோடு நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி அவர்கள் நேசித்த இந்த திருநாடு அவருடைய எதிர்பார்ப்பின்படி எதிர்காலத்திலே வளர்ந்து ஆண்டவரே உலகத்திற்கு முன்மாதிரியாக திகழ உம்முடைய அருளும் உம்முடைய ஆற்றலும் என்னாலும் இருந்து வடை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் பேராலய திருச்செம்பிலே ஒன்று கூடி தேசிய கொடியினை ஏற்றி ஆண்டவரை மரியாதை செலுத்தி இந்த குடியரசு நாளை கொண்டாடி தேச பற்றிலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் கூட ஆண்டவரே நாட்டினுடைய பொறுப்பு மிக்க குடிமக்களாக்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை என்னாலும் நினைவு கொண்ட மக்களாக்கு எங்களுடைய பங்களிப்பை சரியான முறையிலும் சரியான நேரத்திலும் சரியான விதத்திலும் ஆண்டவரே அளிக்கின்ற மக்களாக வாழ எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இனிய பலத்தினாலும் இனிய ஆண்டவரை வழிநடத்தினாலும் நாங்கள் ஐக்கியமாக இணைந்து எங்களுக்கு கொடுத்து வருகின்ற தருணங்களையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இரக்கங்களின் பிதாவே எங்கள் நாடும் உலகமும் சந்திக்கின்ற அநேக விதமான சவால்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம் சாமி இந்த சவால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அன்பின் கரம் நீக்கும்படியாக உனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் நாட்டிற்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடும் நாட்டுக்கு தேவையான ஒற்றுமையை கட்டளையிடும் நாட்டின் குடிமக்களுக்கு வேண்டிய தேசிய உணர்வும் அர்ப்பணிப்பையும் கட்டளையிடும் சாமி விசேஷமாக ஆண்டவரே இவருடைய எதிர்கால தலைமுறை மக்களுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஆண்டவரே தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து பொறுப்புள்ள குடிமக்களாக வாழ்கின்ற சலாக்கியத்தை தரும நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நாட்டினுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் சாமி நாட்டின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே வறுமை போராட்டம் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனையும் நீக்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டளையிட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் மென்மேலும் வளர கிருபை தர வேண்டும் என்று மகா இறக்கவும் கிருபை நிறைந்த எங்க பரலோக பிதாவே இந்த நேரத்துக்காக வேண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டு வரை எங்கள் தேசத்துக்காக உமக்கு நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஆண்டு வரே எங்க தேசத்தின் இந்த குடியரசு தினத்தை நாங்கள் இன்றைக்கு அனுசரிக்க நீ பாராட்டி இறக்கத்துக்காக உமக்கு நன்றி இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்கள் தேசத்தின் ஆண்டு வரையே எங்கள் கூடிய தலைவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் துணை கூடியிரு தலைவருக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் பிரதமருக்காக ஜபிக்கிறோம் எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பரலோப்பிதாவே அவங்களை நீ தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து ஆண்டவரையே அமர் பண்ணியிருக்கிற அதுக்காக நமக்கு நன்றி விசேஷ ஞானத்தால் அவங்கள நிரப்பும் அவங்களா ஆண்டவரை செய்ய வேண்டிய கடங் கடமைகள் ஆண்டவரை உண்மையாக அவங்க நிறைவேற்றி அது தேசத்தின் மக்களுக்காண்டவரை இனியும் நன்மையாக மாற நீ கிருப பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலப்பிதாவே நீ நான் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஐக்கியதை ஆண்டவரே ஒவ்வொரு பிடித்து கரைபிடித்துக்கொள்ள கொள்ள நீ என்னை வேண்டிக் கொள்கிறோம் எல்லா பிரிவினவாதங்கள் மாறட்டும் ஆண்டவரே எங்கள் கான்ஸ்டியூஷன் ஆண்டவரே அதேபடி செயல்படுத்த தேவனைக்கு ரவே எங்கள் அதிகாரிகளுக்கு இனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இது நிமித்தமாக எங்கள் தேசம் இனி நன்மை அடையிறதுக்கும் இனி தேசம் ஒருமைப்படுறதுக்கும் தேசத்தில் அமைதியும் சமாதானம் நிலநிலுக்கு இருக்கும் தேவனை இறக்கம் பாராட்டும்படியாக ஜிபிக்கிறோம் விசேஷமாக இந்த காலகட்டங்களில் எங்கள் சபைகளை நாங்கள் நினை நினைவுகிறோம் எங்கள் சபைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு எடுத்த சுதந்திரத்திலே நாங்கள் உண்மையாக உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்த இறக்கம் பாராட்டும்படி செபிக்கிறோம் நெஹோமியா போல ஆண்டவரே நல்ல லீடர்ஸை உருவாக்கி அது நிமித்தம் ஆண்டவரே எங்கள் தேசமும் எங்கள் சபைகளும் ஒன்றாக ആണ്ടവരെയ കെട്ടിയ കാര്യങ്ങൾ കെട്ടി എളുപ്പി ഉമ്മത് നാം മൈമിക്കണ്ട് നിലനിൽക്കേ എനിക്ക് അവർ അട്ടുംപടിയാ ജപിക്കറോം ഇരേത്തിൽ തന്നെ നൻറ്റി സെലുത്തറം എങ്ങനെ മുറ്റി മാറ്റാ ആഴ്ത്തിയ അർപ്പണിക്കോം ഇാളുകാണ്ട ഒരു അസംഭവങ്ങൾ നടക്കാതെ നീ പാതാത്തക്കൊള്ളും ഉമ്മത് നാം മയപ്പെടേണ്ട കുറയും എൻ്റെ ജീവിതത്തെ കെട്ടാമുക്ക് നൻറ്റി സെലുത്തറം യേസ് നാമത്തിൽ ഞങ്ങൾ ജിക്കോ പിതാവേ ആമേ നാം യാവരും ചെയ്യുന്നത് കറുത്ത ജീവിതത്തിൽ നാം ഏറെ എടുപ്പം പരമനില പരമ പിതാവേ നാമം പരിശുദ്ധപ്പെടുവ உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் வருமண்டதத்திலே சேர்ந்து போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கென்று தாரும் எங்களுக்கு விரோதமான குற்றம் சேர்வோக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைகள் பிரவேசப்படாமல் தீமையந்திரேஷித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என் உம்மிடவுகளே ஆமைய ஆண்டவருடைய இறக்கமுள்ள கருத்துக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பேராலத்தையும் அர்ப்பணிப்போம் நமது ஆண்டவராக இயேசு சுடிய கிருபை தந்தையாகிய கடவுளுடைய அன்பு தூயாவியருடைய வழிநடத்தல் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் ஜபத்தில் நினைவு கூறப்பட்ட அனைத்து காரியங்களோடும் நிலைத்திறந்து வழிநடத்துவதாக ஆமே நாத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்ரி நாத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் யாவரும் நின்று தேசிய इनि पठु जन गण अधिनायक जय हे भारत भाग्यविधाका पंजाब सिन्धु गुजरात मराठा द्राविड उत्कळगङ्गा इन्द्र हिमाचल यमुना गङ्गा चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे